ஹாய் அண்ட் ஹலோ, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்ட் பேசிகிட்ருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஷீ தி டாக்டர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 3 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஸ்கின்ல யூஸ் பண்ணவே கூடாத ப்ராடக்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அடல்ட் ஸ்கின்னை விட 5 டைம்ஸ் தின்னராக இருக்கக்கூடியது தான் பேபி ஸ்கின். இதில் பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி எந்த ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்களை இயற்கையான முறையில் குளிக்க வைக்கணும்னு கடலை மாவு, பச்சைப்பயிர் மாவெல்லாம் போட்டு தேய்ப்பாங்க. பேபியோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அண்ட் ஈஸியாக இரிட்டேட் ஆகிடும். பேபிஸோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் பிஹெச்சை இது டிஸ்டர்ப் பண்ணும். குழந்தையோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் மாய்ஸ்சரை கம்ப்ளீட்டாக உறிஞ்சி வறண்டு போக வச்சிடும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. 2வது, மஞ்சள் ஆர் கஸ்தூரி மஞ்சள். இதெல்லாம் பெரியவங்களுக்கே கொஞ்சம் இரிட்டேஷனை உண்டு பண்ணும். மஞ்சளில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் பேபி ஸ்கின்ல அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் இரிட்டேஷனை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி ட்ரை ஆகவும் செய்யும். 3வது, கருப்பு மை இல்லைனா காஜல். இந்தியன் ஃபேமிலிஸில் திருஷ்டி பற்றக்கூடாதுன்னு குழந்தைய பார்த்து பயப்படுற மாதிரி கண்ணு, புருவம், நெத்தின்னு இருக்கிற எல்லா இடத்துலையும் தீட்டி வச்சுருப்பாங்க. காஜலில் லெட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது குழந்தையோட கண்ணுலையும் ஸ்கின்லையும் இரிட்டேஷன், இச்சிங் அண்ட் இன்ஃபெக்ஷனை உண்டாக்கும். அதுக்குன்னு வீட்டிலேயே செய்யக்கூடிய மையும் குழந்தைக்கு சேஃப்னு எங்கேயும் சொல்லலை. 4வதா, குழந்தையோட ஸ்கின்னில் ரஃபான நாறு இல்லைனா லூஃபாக பயன்படுத்தவே கூடாது. 5வது, டால்கம் பவுடர். பவுடரை குழந்தையோட முகம், ஜெனிட்டல்ஸ், ஆம்பிட்ஸ் அண்ட் தொடைப்பகுதிகளில் அடித்து தள்ளியிருப்பாங்க. பட் இந்த பவுடர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல வீசிங், ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் காஃபிங் மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். 6வதா, அதிக நுர வரக்கூடிய ஷாம்பூஸ் அண்ட் சோப்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தையோட ஸ்கின்னுக்கு சேஃபாகவும் ஜென்டலாகவும் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் அண்ட் சோப்ஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை உங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.